ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஹலோ சமையலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் வந்து சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம், செய்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஆனால் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப திரும்ப அதே லெமன் தயிர் அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து புதினா ரைஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரைஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது புதினா ரைஸ் செய்கிறதுக்கு நான் வந்து மிக்ஸி ஜாரில் 1 3 பல் பூண்டும் 1 துண்டு இஞ்சி வந்து தோல் சீவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவு ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அதுக்கு தான் அளவு சொல்கிறேன். இது வந்து குட்டி பிள்ளைங்கனா 2 டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகலாம், 2 பேர் கொண்டு போகலாம் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம், இதே அளவுகளை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 1 கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க, ஆனால் நெய் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த புதினாவோட வாசம் வந்து டாமினேட் ஆகிரும், அதனால 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் அந்த உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், குழம்புக்கு போடுவோம்ல அந்த கடலைப்பருப்பு, குழம்புக்கு யூஸ் பண்ணுற கடலைப்பருப்பு. நீங்கள் வேர்க்கடலை பருப்பு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி முந்திரி பருப்பு இருந்தனால கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, கடலைப்பருப்பே சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 காஞ்சி மிளகாய் எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து நல்லா அரைச்சிருங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகும். அது வரைக்கும் நல்லா அந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு 1 லெமன் எடுத்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு லெமன் அந்த புளிப்புத்தன்மை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் அது லெமன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க, எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சாதத்தில், அதனால நான் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், இல்லைனா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக கலக்கும் போது கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைனாலும் நம்ம வந்து உப்பு தூள் வந்து சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் உப்பை பற்றி ஒன்றும் பேஸாக ஒரி பண்ண தேவையில்லை, மற்றதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிட்டாலே போதும். இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும், அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் வந்து அந்த புதினாவோட அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா அந்த ரிச்சான நல்ல ஸ்மெல் வரும். அதுக்காக தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். அந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதா? அந்த முதல்ல வந்து ரொம்ப டார்க் க்ரீனாக இருந்தது, இப்போ வந்து அந்த ஒரு மைல்டாக ஒரு கலர் மாறி இருக்கு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சாதத்தை வடித்து எடுத்து சேர்த்துருக்கேன், நீங்கள் நான் நார்மல் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் பாசுமதி ரைஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் யூஸ்வலாக செய்கிற ரைஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயுமே யூஸ்வலாக பண்ணுறதே திருப்பி திருப்பி டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, நமக்கும் வேலை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் காரமான சைட் டிஷ் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை, இல்லைன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்து விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸு, ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.